हेलो एवरीवन, इनके नम स्टैटिस्टिक्स लेसन मोड ऑफ ग्रुप डेटा एप्डी फाइंड पन्रदे अप्डिंगर दा पती इंद वीडियो ला नम पाका पोरो। ना प्रीवियस वीडियो ला मीन ऑफ ग्रुप डेटा एप्डी फाइंड पन्रदे अप्डिंगर दा पती पोर्ट रना मिस पन्ना उंगा डिस्क्रिप्शन ला लिंक रिक्कु यूस पानी कोंगा। फर्स्ट नम मोड फाइंड पन्नो फॉर द अनग्रुप डेटा अप्डीना नमक्कु कुडुत्तिरुक्कर डेटा ला एदु वंदु अधिकमाना टाइम्स वंदु रिपीट आयिरुक्को अदावदु एंद डेटा वंदु अधिकमाना टाइम्स रिपीट आयिरुक्को अदुदान वंदु मॉडल वैल्यू अप्डीन सोल्ली नम्म एडुत्तु एझुदिरुवोम। इदे वंदु मोड ऑफ ग्रुप डेटावा इरुंदा फर्स्ट वंदु नम्म मॉडल क्लास फाइंड पन्नो। सो मॉडल क्लास अप्डीना एन्नन्ना ए क्लास वित् द मैक्सिमम फ्रीक्वेंसी कॉल्ड द मॉडल क्लास। अदावदु नमक्कु क्वेश्चन ला वंदु क्लास इंटरवलुम फ्रीक्वेंसियुम कुडुत्तिरुपांगा इल्लैया। सो इंद फ्रीक्वेंसी லைன்ல எது வந்து வந்து அதிகமான frequency இருக்குதோ அந்த class interval நம்ம வந்து model class அப்படினு சொல்றோம். so first model class find பண்ணா மட்டும்தான் mode ஓட formula ல இருக்கிற values எல்லாம் நம்மால கண்டுபிடிச்சு எழுத முடியும். so mode find பண்றதுக்கு formula வந்து l plus f1 minus f0 divided by 2 times of f1 minus f0 minus f2 into h. so இதுதான் வந்து மோட் ஃபைண்ட் பண்றதுக்கு உண்டான ஃபார்முலா. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மோடல் கிளாஸ் ஃபைண்ட் பண்ணிரவும் இல்லையா, அந்த மோடல் கிளாஸ்ல இருக்கிற லோயர் லிமிட்ட தான் வந்து நம்ம l னு எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்து வந்து h அப்படிங்கறது என்னன்னா சைஸ் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல். so நம்மளோட கிளாஸ் இன்டர்வலோட சைஸ தான் வந்து நம்ம h னு எடுத்துக்கிறோம். f1 அப்படிங்கறது frequency of the model class. நமக்கு மோடல் கிளாஸ் குள்ள இருக்கிற அந்த frequency-யை நம்ம f1 னு எடுத்துக்கிறோம். f0 அப்படிங்கறது என்னன்னா நம்ம மோடல் கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கிற frequency, அதுதான் வந்து f0, அதாவது frequency of the class preceding the model class is called f0. then f2 அப்படிங்கறது என்னன்னா frequency of the class succeeding the model class, அதாவது நம்ம model classல இருக்க frequencyக்கு அடுத்து வர frequencyயை வந்து நம்ம f2 அப்படினு எடுத்துக்கிறோம். so இந்த values எல்லாம் கண்டுபிடிச்சு இந்த formula எல்லாம் நம்ம substitute பண்ணி simplify பண்ணும்போது நமக்கு mode கிடைக்கும். இத பத்தி இன்னும் டீடைலா இன்னும் ஈஸியா வந்து நம்ம சம்ல பார்க்கலாம். அடுத்து நம்ம எக்ஸசைஸ் 14.2 ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन நான் எடுத்துக்கேன். தி ஃபாலோயிங் டேபிள் ஷோஸ் தி ஏஜஸ் ஆஃப் தி பேஷண்ட் அட்மிட்டட் இன் a ஹாஸ்பிடல் டூரிங் a இயர். ஃபைண்ட் தி மோட் ஆஃப் தி गिवन டேட்டா அப்படினு சொல்லிட்டு கீழே டேட்டா கொடுத்திருக்காங்க. ஏஜ் இன் இயர்ஸ்ல சொல்லிருக்காங்க. சோ 5 டு 15 இயர்ஸ்ல இருக்குறவங்க வந்து நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் 6, 15 டு 25 வந்து 11, 25 டு 35 ஏஜ்ல இருக்கவங்க 21, 35 டு 45 ஏஜ்ல இருக்கவங்க 23, அண்ட் 45 டு 55 ஏஜ்ல இருக்கவங்க 14, 55 டு 65 ஏஜ்ல இருக்கவங்க 5 அப்படினு சொல்லி நமக்கு வந்து டேட்டா கொடுத்திருக்காங்க. சோ இத யூஸ் பண்ணி நம்மள மோட் ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். சோ மோட் ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மோடல் கிளாஸ் ஃபைண்ட் பண்ணனும். சோ மோடல் கிளாஸ் அப்படினா இங்க இருக்க நம்ம frequency லைன் கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுல மேக்ஸிமம் frequency எங்க இருக்கோ அந்த கிளாஸ் இன்டர்வல் நமக்கு வந்து மோடல் கிளாஸ். சோ மேக்ஸिमम frequency பார்த்தா 23 அப்படிங்கறத மேக்ஸिमम frequency. சோ இந்த கிளாஸ் இன்டர்வல வந்து நான் மோடல் கிளாஸ் அப்படினு எடுத்துக்கறேன். அதுக்கு அப்புறம் நமக்கு மோடோட ஃபார்முலா தெரியும், l plus f1 minus f0 divided by 2 times of f1 minus f0 minus f2 into h. சோ இது வந்து மோடோட ஃபார்முலா. இந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சு எழுதிக்கலாம். சோ lங்கிறது என்னன்னா நம்மளோட மோடல் கிளாஸ்ல இருக்கிற லோயர் லிமிட்ட நம்ம l னு எடுக்கிறோம். அதாவது இந்த 35 னு இருக்கலையா, இதுதான் வந்து லோயர் லிமிட் ஆஃப் தி மோடல் கிளாஸ். சோ இத வந்து நான் l னு எடுத்துக்கறேன். சோ l equal to 35. அடுத்து இந்த மோடல் கிளாஸ் உள்ள இருக்கிற frequency-ய வந்து நம்ம f1 னு எடுத்துக்கணும். சோ f1 ஓட வேல்யூ வந்து 23. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற frequency வந்து f0. அதாவது f0 equal to 21. அதே மாதிரி இந்த மோடல் கிளாஸ்ல இருக்கிற frequency-க்கு அடுத்து இருக்கிற frequency வந்து f2. சோ f2 வந்து நமக்கு 14. சோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்டரா தான் வரும். அதாவது f0, f1, f2. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா லைனா தான் இருக்கும் 0 1 2. சோ இத வந்து யூஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க frequency ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நமக்கு h வேணும். அதாவது கிளாஸ் சைஸ தான் நம்ம h னு சொல்வோம். கிளாஸ் சைஸ் வேணும்னா இந்த அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணும்போது நமக்கு வந்து கிளாஸ் சைஸ் கிடைச்சிரும். சோ h equal to 10. நமக்கு மோஸ்ட்லி क्वेश्चंसல பார்த்தோம்னா இது எல்லாமே இந்த கிளாஸ் சைஸ் வந்து சேமா இருக்கிற மாதிரி தான் நமக்கு क्वेश्चंस கொடுத்திருப்பாங்க. டிஃபரண்டா இருக்கறத பத்தி நம்ம இப்ப கவலைப்பட வேண்டாம். ஓகே, சோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அத வந்து அந்த ஃபார்முலால அந்த வேல்யூஸ்க்கு நான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படினா இங்க 23 minus 21 வந்து 2 னு நமக்கு தெரியும். டிவைடட் பை கீழ வந்துட்டு எனக்கு 46 minus 35 னு வரும். சோ 46 minus 35 வந்து 11, தென் இன்டு 10 இருக்குலையா, சோ 2 இன்டு 10 20. 20-ய நான் வந்து 11 ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 1.8 something இருக்கும். நான் 1.8 னு மட்டும் எடுத்துக்கறேன். இதுல 35 plus 1.8 நான் பண்ணும்போது எனக்கு 36.8 அப்படிங்கறது மோடோட வேல்யூவா கிடைக்குது.
Next second question paakalam. The following data gives the information on the observed lifetimes in hours of 225 electrical components. Determine the modal lifetimes of the components. Apdin solittu inga keela vandu namakku grouped data kuduthirukanga. So lifetime in hours. So 0 to 20 hours adukku frequency vandu 10. Then 20 to 40 hours ku frequency 35. 40 to 60 hours ku frequency 52. 60 to 80 hours ka frequency vandu 61, 80 to 100 hours ka frequency vandu 38, 100 to 120 hours ka frequency vandu 29 appdin solittu namakku inga data kuduthirukanga. So inda data va use panni nammala vandu mode find panna sollirukanga. So inda sum oda solution paakalam. First nama modal class find pannikalam. So namakku frequency line la edhu maximum value a irukko andha class interval da namakku vandu modal class a irukum. So namakku maximum value paathom appadina 61 abingiradha maximum value. So indha class interval la na vandu modal class a select pannikiren. Then indha modal class la irukra lower limit ah da vandu nama l nu eduthupom. So l equal to 60 appadi namakku kadachirudhu. Then indha modal class ulla irukra frequency ah vandu nama f1 nu eduthupom. So f1 oda value vandu 61. Then modal क्लास को मुनाडी इरुक्र फ्रीक्वेंसी वंदु F0, so F0 equal to 52, then मोडल क्लास को अडुत्तु वर फ्रीक्वेंसी वंदु F2, so F2 equal to 38, ना प्रीवियस सम्ला सोना मरी था, इदु F0, F1, F2, लाइना नम्म एड़ुत्तुकला, then H नम्म फाइंड पन्नो, H इंग्रदु क्लास साइज़ इल्लैया, so 80 minus 60, नम्म पन्नुम्बोदु नमक्कु वंदु क्लास साइज़ कडच्चिरुम, so 80 minus 60 वंदु 20, so H ओड़ वैल्यू वंदु 20, अभी नम्म फाइंड पन्नेटो, then मोड equal to L plus F1 minus F0 divided by 2 times of F1 minus F0 minus F2 into H அப்படிங்கறது ஃபார்முலா சோ நம்ம எல்லா வேல்யூமே இங்க ஃபைண்ட் பண்ணிட்டோம் இத வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு மோடோட வேல்யூ கிடைச்சிருது சோ எல்லா வேல்யூ நான் இங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன் தென் இப்ப நியூமரேட்டர்ல பாத்தீங்கன்னா 61 minus 52 வந்து 9 னு நமக்கு கிடைக்குது into 20 सो इत वो न्यूमरेटर पार्ट डिनामिनेटर सिंप्लीफाई पाँ 32 कईन इंटू 20 वो 180 180 ना 32 वाले डिवाइड पड़े 5.625 वो 60 कूड़े 5.625 ना आड पड़े 65.625 अभी आंसर कड़चिद सो एमें नम सिंप्लीफ पड़े पार्ट फर्स्ट फुला सिंप्लीफ पड़े लास्टा इतक आड पड़ी एलो आडो सब्राक्टो नमको वो नम इं लास्टा पड़ी के ओके अभी पड़े रोम सिंपला नमक वो आंसर कड़चिम सो वीडियो उड़ीचर लाइक पड़ूंगे पड़ूंग सब्सक्राइब पड़ूंग मेल क्लिक पड़ूंग।